லோகேஷ் கனா இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து ஜூன் மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போற படம் தான் விக்ரம் இந்த படத்துல மக்கள் சொல்லன் விஜயசிபதி ஃபகத் பாசில் நரேன் இப்படி பல நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தை நடிச்சுக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சு அது என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே வர ஒரு முக்கியமான கேரக்டரில் ஒரு பெரிய பிரபலம் நடிக்க போகிறாரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம அமிதாப் பச்சன் தான் அப்படின்லாம் தகவல் இருந்துச்சு ஸோ அவருடைய போர்ஷனை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த செய்தியை பற்றி எந்த தகவல் கிடையாது ஆனால் இப்போ என்ன தகவல் கிடச்சிக்குன்னா அந்த கேரக்டரில் அமிதாப் பச்சன் நடிக்கல அவருக்கு பதிலாக தமிழ்லேயே ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் நடிச்சுக்காங்க அப்படின்னா அந்த ஹீரோக்கள் வேற யாரும் இல்லை உலகநாயகன் கமலஹாசனின் தீவிர ரசிகரான சூர்யாவும் அவருடைய தம்பியும் நடிகருமான கார்த்தி இந்த விக்ரம் படத்தில் நடிச்சுக்காங்களாம் ஸோ இதை வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஏற்கனவே கமல் பகத் பாசில் மக்கள் செல்வன் விஜயசெக்தி இப்படிலாம் இருக்காங்க இப்போது கார்த்தியும் சூர்யாவும் உள்ளே வந்த கிட்டத்தட்ட அஞ்சு ஹீரோக்களையும் ஒரே ஃப்ரேமில் இன்னும் சொல்ல போனால் அஞ்சாவது நிறையனு இருக்காரு ஸோ ஆறு ஹீரோக்களையும் ஒரே படத்தில் பார்க்குற ஒரு குடிப்பினை வந்து ரசிகருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யாவும் கார்த்தி இந்த படத்தில் என்ன மாதிரியான கஸ்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கோன்பா தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்